Hello friends, Arpudar Yesu TV lende thirumbiya ungalaoda Nelson. Friends, Arpudar Yesu TV vandu ungalaoda TV nu ungalku ellarkum theriyum. Inda Arpudar Yesu TV mooliyama naanga vandu 24 mani neramo ovvoru church ku poi naanga engalala mudinja varaikkum pala nigalchigala shoot panni ungalaoda veettukku naanga kondu varom. Na eppome solradha Arpudar Yesu TV vandu thodara venona இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது வந்து நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி வந்து லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு ஒவ்வொரு தெரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் வந்து இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கைன்னு இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் வந்து மாதம் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை வந்து நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் நீங்கள் வந்து ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புத ரேசு டிவிக்கு வந்து முந்தின வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புத ரேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033100001956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மன் பெட், சென்னை 81. கான்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelson@jokium
@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ, உலகம் புகழும் டான் போஸ்கோ, பிறந்து 200 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையிலே டான் போஸ்கோவின் பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். சிறிய கிராமம் பெக்கிக்கு நம்மை அழைத்துச் செல்கின்ற இந்த விழா வேருக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. சிறிய கிராமத்திலே ஏழையாக பிறந்த டான் போஸ்கோ, 2 வயதிலே தந்தை இழந்த டான் போஸ்கோ, வறுமையால் படிக்கும் வசதி இல்லாத டான் போஸ்கோ, நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வாழ்கின்றேன், ஆனால் இனி என்னைப் போல எந்த ஏழையும் எந்த இளைஞனும் வாழக்கூடாது என்பதற்காகவே குருவாகி ஏழை எளிய இளையோருக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்த டான் போஸ்கோவிற்கு இந்த விழாவை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய 16,500 சலேசியர்கள் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட சலேசிய கன்னியர்கள் ஏறக்குறைய 13,000 பேர். ஏறக்குறைய அவரால் உருவாக்கப்பட்ட சலேசிய உடனுழைப்பாளர்கள் 25,000 பேர். இவள் அனைவரும் இன்று உலகம் முழுவதும் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் அவருடைய அன்பு பிள்ளைகள் சலேசியர்களால் உருவாக்கப்பட்ட மற்ற சபைகள் எல்லாம் இணைந்து சலேசிய குடும்பத்திலே 30 அங்கத்தினர்கள் ஏறக்குறைய 60,000 மேலே இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குருக்கள், கன்னியர்கள், சகோதரர்கள், நாங்கள் அனைவரும் உலகம் முழுவதும் 133 நாடுகளிலே ஏழை இளையோருக்காக டான் போஸ்கோவின் பார்வையிலே பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பணி செய்கின்றோம். தமிழகத்திலே சென்னை சலேசிய மாநிலம் 52 இடங்களிலே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இதோடு திருச்சி மறை மாநிலம் சகாய அணியின் புதல்வியர், சகாய அணியின் சகோதரிகள், விடிபிஸ் எல்லோரும் இணைந்து 130 இடங்களிலே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய 1,000 இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குருக்கள், சகோதரர்கள், சகோதரிகள் தமிழகத்தில் மட்டும். இந்த எல்லா நிறுவனங்கள் வழியாக கல்வி நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள், தொழிற்கல்வி நிறுவனங்கள், சமூக பணிகள், பங்கு பணிகள், பிறருக்காக இளையோருக்காக வேலை தேடும் பணிகள், பல்வேறு பணிகள் வழியாக ஏழை இளையோருக்காக இன்றும் டான் போஸ்கோவினுடைய பார்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அவருக்கு விழா எடுக்கின்ற இந்த நேரத்திலே உங்கள் அனைவரும் இந்த பணியிலே இணைந்து ஏழை இளையோருக்காக வாழ்வு கொடுக்க உங்களையும் அழைக்கின்றோம். அனைவரும் இணைந்து கனவு கண்ட டான் போஸ்கோ, கனவை நனவாக்கிய டான் போஸ்கோ, ஏழை எளியோருக்காக வாழ்ந்த டான் போஸ்கோவின் பார்வையிலே நாமும் இணைந்து இன்றைய சமுதாயம் இளையோருக்காக பணி செய்வோம். இன்றைய சமுதாயம் வருங்கால சமுதாயமாக மாற இந்த இளையோருக்காக, இந்த இளையோருக்காக பணி செய்து நாம் வாழ்வு கொடுப்போம். டான் போஸ்கோவுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களிலே எதிரொலிக்க வேண்டும். இளையோரே, உங்களுக்காக நான் வாழ்கின்றேன், உங்களுக்காக படிக்கின்றேன், உங்களுக்காக வேலை செய்கின்றேன், உங்களுக்காக உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். இந்த டான் போஸ்கோவுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவெடுக்க இறைவனை இறைஞ்சுகின்றேன். ஆகவே இன்று இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற நேரம். அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு டான் போஸ்கோவிற்காக நன்றி கூறி டான் போஸ்கோவின் வழியிலே நாம் அனைவரும் இணைந்து பணி செய்து ஏழை எளியோருக்கு புது வாழ்க்கை கொடுத்து புதிய சமுதாயத்தை படைப்போம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
விதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. போனசேரா, என் அன்பு சலேசியமே மற்றும் இளைய சமுதாயமே, நான் உங்கள் தொன்போஸ்கோ பேசுகிறேன். இறைவனின் ஆசீரும் நம் சகாயத்தாயின் துணையும் உங்களோடு எந்நாளும் இருக்க இந்நன்னாளில் வாழ்த்துகிறேன். சிறிய கடுகு விதையாக இருந்த இளைஞர் பணி இன்று ஆலமரமாக வளர்ந்து நிற்பதைக் கண்டு வியந்து பெருமிதம் கொள்கிறேன். இதில் சலேசியர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் பணியும் மகத்தானது. இறையாட்சிக்காக தொடர்ந்து பணியாற்றுங்கள். என்னுடைய 200வது ஆண்டு பிறப்பு விழாவை கொண்டாடும் சலேசியர்களாகிய உங்களுக்கு நான் விடுக்கும் செய்தி இதுதான். தொடர்ந்து ஆன்மாக்களை தேடுங்கள், மற்றதையெல்லாம் விட்டுவிடுங்கள். உலகெங்கும் சென்று இளைஞர்களை இறைவனிடம் சேருங்கள். உங்களுக்காக என்றும் இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருப்பேன் உங்கள் அன்பு தந்தையாக. என்றும் அன்புடன், தொன்போஸ்கோ. ஆம், அன்பு சலேசிய குடும்பமே, தொன்போஸ்கோ கூறிய நற்செய்தியை நனவாக்கும் கருவிகளாக மாறிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். என்றும் ஆன்மாக்களை தேடி. ஆமேன். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும்
மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாளைய சமுதாயம் இன்றைய இளைஞரை சார்ந்திருக்கின்றது என்பதை புனித ஜான் கோஸ்கோவளியின் வழியாக எங்களுக்கு உணர்த்த திருவுளமா நீரே. அவரை போன்று நாங்களும் ஞானமும் தெய்வ பக்தியும் கொண்ட எங்களின் வழிகாட்டுதலால் நீதியும் அமைதியும் சமத்துவம் பிறர் அன்பு கொண்ட இளைஞர்களை என்றும் உருவாக்க அருள் புரியும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களது ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையின் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா நாடுகளின் நின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை, மனிதரையும் விலங்கினையும் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். கனிந்த உள்ளம் எல்லா மனிதரையும் கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்பதை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடைந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களோடு இருப்பாராக, புனித
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இத்தருணத்திலே என்னுடைய உள்ளத்திலே எழுகின்ற மகிழ்ச்சி என்னவென்றால், 200 வருடங்களுக்கு முன்பாக இத்தாலிய நாட்டிலே பெக்கி என்ற ஒரு ஊரிலே பிறந்த ஒரு சாதாரண மனிதன் இறை அழைப்பின் மேன்மையை ஏற்று அதன் மகத்துவத்தை உணர்ந்து தன்னையே நிறைவாக முழுமையாக அதற்கு அர்ப்பணித்து இளைஞர்களுக்கு தன்னுடைய சேவை மிகவும் தேவை என்பதை உணர்ந்து அதற்காக சலேசி சபையை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுத்த அவர் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம் முன்னே இருக்கின்ற இளைஞர்களின் மூலமாக இறைவனுக்கு இன்று நாம் நன்றி கூறுவோம். என்னை பொறுத்தவரையிலே துறவர சபைகளில் ஒரு சிலதான் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திற்காக, அதாவது பொதுநிலையின் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கை இறைவனிலும் உலகிலும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்காக அர்ப்பணித்த சிலரில் ஒருவர் நம்முடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ. அவருடைய அந்த சேவை மனப்பான்மை இன்றும் சலேசிய குருக்களாகி இருக்கின்ற உங்கள் மத்தியிலும், சலேசிய கண்ணீர்களாக இருக்கின்ற உங்கள் மத்தியிலும், சலேசிய உடன் உழைப்பு சகோதரர்களாக இருக்கின்ற உங்கள் மத்தியிலும் இருக்கின்றது என்பதை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய 3 வாசகங்களையும் நம்முடைய எண்ணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இறைவாக்கினர் எசக்கியேல் எழுதிய ஆகமத்தில் அதிகாரம் 34 முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு நாம் கேட்டது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் கடமை. கடமை, இறைவனால் அழைக்கப்பட்டவர் அவரது கடமையை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். காலகட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய புனிதரும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே இறைவனால் அவர் இளைஞர்களுக்காக அழைக்கப்படுகின்றார். ஒரு கடமையை இறைவன் தந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு நிறைவாக அதற்கு அர்ப்பணிக்கின்றார். அவ்வாறு அர்ப்பணித்த அந்த புனிதர் இறைவனுக்கு ஏற்ற கருவியாக மாறி தன்னையே நிறைவாக கொடுக்கின்றார். 2 வாசகம் நமக்கு கூறுகின்ற கருத்து என்னவென்றால், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் செயல்படும் முறை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் புனித சின்னப்பர் கூறுகின்றார், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் அவர்கள் என்ன முறையிலே செயலாற்ற வேண்டும். மோதுஸ் அஜெந்தி என்று சொல்லுவார்கள் லத்தீன் மொழியிலே. நம்முடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு நாம் செய்கின்ற காரியங்கள் அதற்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் என்பதை
புனித பவுல் பிலிப்பியர் கெளிதி நிருபத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான பகுதி. அங்கு நாம் கேட்டது இறைவனோடு இணைந்திருந்து மகிழ்ச்சியின் சின்னமாக மாறி நன்றியோடு கூடிய இறை வேண்டுதலின் மூலமாக நீங்கள் அனைவரும் நல்லவற்றையே செய்ய வேண்டும் என்று புனித பவுல் அடிகரால் கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்ற மூன்றாவது எண்ணம் இது என்னவென்றால், தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் மனப்பாங்கு. இதுவரை ஓமையில் வழியாக பேசிய இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஓமையை சொல்லவில்லை, நேரடியாக அவருக்கு போதிக்க விரும்புகின்றார். எனவேதான் சிறு குழந்தைகளை அழைத்து அவர்களை பார்த்து கூறுகின்றார், பிள்ளைகள் போல் நீங்கள் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், Without conversion, there is no salvation. மனமாற்றம் இல்லாவிட்டால் மீட்பு என்பது கிடையாது என்பதை கிறிஸ்து அருமையாக கூறுகின்றார். Unless you are converted. So, for conversion is necessary when you want to be real missionaries, real Salesians, real religious, real priests, a dedicated lay people for the kingdom of God. நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே ஆங்கிலத்திலே அருமையாக இருக்கும். It is given in the passive voice. Be converted. அதாவது, something you must allow in yourself to be done by God. இச்சமயத்திலே உண்மையாக சலேசிய குடும்பத்தை நான் பாராட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, அவர்கள் செய்து வருகின்ற அனைத்து பணிகளுக்காகவும் ஆயர் என்ற முறையிலே தந்தை ஜெயபாலன் அவர்களுக்கு என்னுடைய தாழ்ந்த ஆழ்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகம் என்ற முறையிலே அவர்கள் ஆயராவதற்கு உள்ள நல்ல குருக்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகவும் இறைவனுக்கு நன்றியை செலுத்த வேண்டும். உலக அளவிலே பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணிக்கை தப்பாக இருக்கலாம், ஏறக்குறைய உலகத்திலே ஏறக்குறைய 16,000 சலேசிய குருக்களும் அருட்சகோதரர்களும் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 15,000 சலேசிய கன்னியர்கள் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 24,000 சலேசிய உடன் உழைப்பார்கள் இருக்கின்றார்கள். 132 நாடுகளிலே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 4,000 நிறுவனங்களை நடத்தி ஏறக்குறைய 30,00,000 இளைஞர்களுக்கு இறைவனின் அன்பையும் பாசத்தையும் இறைவனின் கரிசனையும் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இச்சமயத்திலே நம்முடைய சலேசிய சபையின் தலைவர் மூலமாக மற்ற சலேசிய குருக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன் கன்க்ளூஷன், ஐ வில் நாட் டூ மை டியூட்டி இஃப் ஐ டோன்ட் கால் அவர் பிரசன்ட் ஹோலி ஃபாதர் பிரான்சிஸ் what he wants from the Salesian community. When he was in Turin on 21st of June 2015, meeting the religious people, he told them like this. He insisted upon three specific aspects of charism of Don Bosco. He stressed in divine providence. இறை நடத்தலில் அசைக்க முடியாத பற்றுறுதி கொண்டவராக இருப்பது, இஸ் வொகேஷன் டு பி எ ப்ரீஸ்ட் ஆஃப் த யங், இளைஞர்களுக்காக ஒரு குருவாக செயல்படுவது, முக்கியமாக ஏழைகளின் மத்தியிலே, அண்ட் எபவ் ஆல் இஸ் லாயல் அண்ட் ஆக்டிவ் சர்வீஸ்
to the church, particularly to the Pope, I think including the bishops. That way, we are happy that Holy Father has gone into the core of the personality of Don Bosco. The providence, divine providence, to be with the young, and you should be also young, though you are advanced in age, and serving the poorest of the poor, and also loyal and active service to the church, particularly to the Pope. So these three things, the Holy Father summarizes, these things were possible for John Bosco because he had practiced in his life three white loves, uses that word. Amori bianchi in Italiano. Use that word. Three white loves. The first one is Madonna. The second one, the Eucharist. And the third one, the Pope. So the Holy Father says, Don Bosco was never ashamed of talking about his three white loves, having Madonna, the Eucharist, and the Pope. This is a message I want to give to all of you, not only for the Salesian community, and each one of us here present today. Our devotion to Madonna, Blessed Virgin Mary, our devotion to the Eucharist, the loyal and active service to the Holy Father, will make us real instrument in the hands of God, as it was done by Don Bosco. So once again, let us come together, praise the name God Almighty for having given us 200 years before the famous Saint Don Bosco. Let us pray so that there should be many more Don Boscos among ourselves. Not only with names, I know some fathers are having Bosco name, but in mission, in activity, in spirit, like that of Don Bosco. May this Eucharistic sacrifice be an occasion for us to come together, to renew ourselves and convert ourselves, leave yourself, be converted by God, so that we could continue our call faithfully, as it was done by Don Bosco. Amen. Vanamum bhoomiyum padaitha ellam சகோதர சகோதரிகளே, இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவின் விழாவை கொண்டாடும் நாம், நம் ஜெபங்களை ஏற்க காத்திருக்கும் தந்தையிடம் இப்பொழுது நம் நன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அருட்பெரும் ஜோதியே எம் இறைவா, இளையோரின் விடிவெள்ளியாகிய புனித ஜான் போஸ்கோவின் 200th பிறப்பு ஆண்டை நினைவு கூர்ந்து விழா எடுக்கும் அவரின் வழித்தோன்றல்களான நாங்கள் அனைவரும் ஆன்மாவை கொடுங்கள், மற்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற விருது வாக்கை பின்பற்றி இளையோருக்கு எழுச்சியாக, மாணவர்களுக்கு மகுடமாக, அனாதைகளுக்கு ஆதரவாக விளங்கவும் புனித ஜான் போஸ்கோவின் வழிகாட்டுதலில் வழித்தடத்தில் தொடர்ந்து இறைவனிலும் இளைஞர்களிலும் பயணிக்க வரமருள வேண்டுமென்று தூய Don Bosco வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அகில உலக சலேசிய குடும்பத்திற்காக
இறைவனின் திருவுளத்தை இவ்வுலகில் நிறைவேற்ற தான் மட்டும் போதாது, தன்னுடன் இணைந்து இளையோர் மத்தியில் இறையரசை வளர்க்க உடன் உழைப்பாளர்கள், உபகாரிகள், நண்பர்கள் என பலரை தன்னுடைய பணியில் இணைத்து கொண்டார் டான் போஸ்கோ. இவரின் அடிச்சுவடில் இன்று சலேசிய பணியானது உலகம் முழுவதும் 135 நாடுகளுக்கு மேலாக பரவி வளர காரணமாக இருக்கும். எங்களது சலேசிய குடும்பத்தை சார்ந்த அருள் கண்ணியர்கள், உடன் உழைப்பாளர்கள், உபகாரிகள், நண்பர்களுக்கு நீதாமே உடல் உள்ள ஆன்ம நலனை அளித்து அவர்களின் பணியினை மேலும் சிறப்பாக மேற்கொள்ள தேவையான வரமருள புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளைஞர்களுக்காக இன்று தங்களது வாழ்வை கேளிக்கை நிகழ்ச்சிகளில் வீணாக்கி தங்களின் வாழ்வையும் எதிர்காலத்தையும் இருளாக்கி கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்திற்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் இறைவன் தம்மை பார்க்கிறார் என்பதை உணர்ந்து புனித ஜான் போஸ்கோவை போன்று இறை அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்து உன்னத கிறிஸ்துவர்களாகவும் உரிமையுள்ள குடிமக்களாகவும் வாழ்ந்திடவும் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் செயலையும் இறைவா நீவிர்தாமே நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மறைந்த சலேசியர்களுக்காக புனித ஜான் போஸ்கோவின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் துவங்கிய மகத்தான பணியின் சவால்களை எதிர்கொண்டு பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் வரலாறு பேசக்கூடிய இனியதோர் இளையோர் பணியினை ஆற்றி இறைவனடி சென்றுள்ள எம் சபை தலைவர்களையும் சலேசியர்களையும் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் இவ்வேளையில் இந்நவீன காலத்தில் சவால் நிறைந்த இளையோர் பணியினை சீரிய வழியில் மேற்கொண்டு அண்ணல் ஜான் போஸ்கோ வழியில் இளையோரை இறை வழியில் அழைத்துச் செல்ல தகுந்த சலேசிய மறைப்பணியாளர்களை கொடுத்து வரமரள வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மையே உருவான இறைவா, அன்றாட வாழ்வில் எப்பொழுதும் செயலாற்றும் விசுவாசத்தையும் எல்லையில்லா அன்பையும் எங்களுக்கு தந்தருளும். இவ்வாறு புனித ஜான் போஸ்கோவை பின்பற்றி உமது அன்பின் சின்னமாகவும் கருவியாகவும் வாழ நாங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
மலர்களின் மூற்றே இறைவா, இந்த அப்பரச காணிக்கைகள் வழியாக இங்கு கூடியிருக்கின்ற அனைவரின் குறிப்பாக இளையோரின் நிறை குறைகளையும் சீரிய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். நிறைவாக நீர் இதனை ஆசிர்வதித்து உமது திரு உடல் திரு இரத்தமாக மாற்றி எங்களின் குறைகளை நீக்கும் அருமருந்தாகிட வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மனிதன் வாழ்வு பெற வேண்டும் என்று அதனை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக உமது திருமகனை எங்களுக்கு அனுப்பினீ. அவர் எங்களுக்கு எடுத்து சொன்ன மதிப்பீடுகளின்படி சிறப்பாக எங் இளைய தலைமுறையினர் வாழ அருளையும் பொழிகின்றேன். தவறிய நேரங்களில் எல்லாம் எங்கள் தவறுகளை அன்புடன் சுட்டி காட்டி தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்கள் வளமுடன் வாழவும் எம் வாழ்வில் இறையசை கட்டி எழுப்பவும் துணை செய்கின்றேன். ஆகவே இளையோர் மற்றும் இந்த விழாவை கொண்டாடும் திருக்கூட்டத்தோடும் வானதூதரின் அணிகள் ஒன்றோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏற்றி மகிழ்ச்சியுடன் பறைசாற்றியார் பறித்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கோரியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீரருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, குளித்துறை ஆயர் ஜெரோம்தாஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையின் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். டான் போஸ்கோவின் 200வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற உமது பிள்ளைகளாகிய எங்கள் அனைவர் மீதும் இந்த இனிய நாளிலே உமது ஆவியினை பொழிந்தருளும். எங்கள் எல்லோரையும் புனித டான் போஸ்கோவின் நாமத்திலே புதுப்பித்தருளும், புதிய மனிதர்களாக ஆக்கும். எத்தகைய விழுமியங்கள் அவரை வழிநடத்தி சென்றனவோ எல்லா விழுமியங்களும் எங்களுக்கும் நீர் உரித்தாக வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அருகில் இருப்பவரை பார்த்து முகமலர்ச்சியோடு இறைவன் விட்டு சென்ற சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்களை புனிதப்படுத்தும் அருமருந்தாக ஒன்று மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் உமக்கு நன்றி கோருகின்றோம். உம்மக்களின் குறிப்பாக இளைஞரின் வாழில் வரும் தடைக்கற்களை எல்லாம் உமது துணையால் படிக்கற்களாக மாற்றி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நிகழ்வின் தலைவராம் எம் சலேசிய ஆயர் பெருமகனார் மேதகு ஜெரோம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
தீபகம் மற்றும் அரும்பு பதிப்பகம் ஐந்து புத்தகங்களை வெளியிடுகின்றது பெருமிதத்தோடு. இம்மணித்துளிகளை நமதாக்கிட வந்தோரை வரவேற்றிட போஸ்கோவின் பிரதிநிதியாய் சென்னை சலேசிய மறைமாநிலத்தின் அதிபதியாய் பொறுப்பு வகிக்கும் நம் பாசமிகு மாநில தலைவர் தந்தை ஜெயபால் ரஃபேல் அவர்களை வரவேற்புரையுடன் கூடிய டான் போஸ்கோவின் 200வது ஆண்டு பிறப்பு செய்தியை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வரவேற்கின்றோம். இங்கு நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சகாப்தமாக மாற வேண்டும் என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் மறைந்த நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் இந்த கூற்றுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னமே ஒருவர் உரிமையாளராக இருந்திருக்கின்றார், நம் தந்தை டான் போஸ்கோ. வறுமையே அவரின் மாபெரும் சொத்து. அதே வேளையில் வறுமையில் வாழ வகையின்றி வாடி இளையோரே அவரின் மாபெரும் வாடிக்கையாளர்கள். இறைவனே அவரின் முதலீட்டாளர். இறைவனோடு கொண்டிருந்த உறவு, ஆன்மீகத்தின் மேலே ஆன்மாக்கள் மேலே அவர் கொண்ட தாகம் அவரின் ஆன்மீக வணிகத்திற்கு வாடிக்கையாளர்களை கூட்டி சேர்த்தது. வாடிக்கையாளர்களை நம்பிதான் வணிகர்கள் உள்ளார்கள். வணிகர்களை நம்பி வாடிக்கையாளர்கள் இல்லை என்று நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கூற்றை கடைகளில் பார்த்திருப்போம். அதேபோல் டான் போஸ்கோ அறையிலும் ஒரு வாசகம் இருந்தது, ஆன்மாக்களை தாரும் மற்றவற்றை எடுத்துக்கொள்ளும் என்பதை. இதனால் இவரிடம் வந்த இளையவர்கள் கூட இங்கு ஆன்மீக வணிகம் நடக்கின்றதோ என்று ஐயப்பட்டதுண்டு. அவரின் இந்த ஆன்மீக வணிகத்தில் வாடிக்கையாளர்களை கவர்ந்தது டான் போஸ்கோவுடைய உறுதியான வார்த்தைகள். உங்களுக்காக படிக்கின்றேன், உங்களுக்காக வாழ்கின்றேன், உங்களுக்காகவே உழைக்கின்றேன், உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். இந்த அருமையான டான் போஸ்கோவுடைய 200 ஆண்டுகள் பிறப்பின் 200 ஆண்டுகள் நிறைவு விழாவிலே நீங்கள் அனைவரும் வந்திருப்பது மிக மிக மகிழ்ச்சி. அழிந்து வரும் அரிய கலையாம் எம் கிராமிய கலை கொண்டு கனவு நாயகனின் நினைவை நம் முன் படைக்க வருகிறார்கள் போலூர் டான் போஸ்கோ குழுமத்தார். அம்மா அப்பா இல்லாம அழுந்திருந்தேனே, வீடு வேலை தேடி நான் ஓடி வந்தேனே. அம்மா அப்பா இல்லாம அழுந்திருந்தேனே, வீடு வேலை தேடி நான்
சுற்றம் எல்லாம் அடித்து விரட்டவே, அக்கம் பக்கம் சுற்றம் எல்லாம் அடித்து விரட்டவே, அன்பா என்னை தேடி வந்து ஆதரித்தாயே, அன்பா என்னை தேடி வந்து ஆதரித்தாயே.
ஆன்மாக்களை தேடி சலேசியர்களும் அலைந்து திரிகையில் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி சலேசிய குடும்பத்தார் புனிதரை தேடி வருகிறார்கள். இங்கு வாருங்கள், தேடுங்கள், கண்டுகொள்ளுங்கள். ஒழுக்கத்தின் பக்கமும் திசை திருப்பியவர். அவ்வளவு நல்ல மனுஷன், காணாம போயிட்டாரா? காணாம போகலீங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அவரு இளைஞர் பணிய இறை பணின்னு பல ஆண்டுகள் பணி செய்து தனது 73வது வயதுல இறைவனை சேர்ந்தாரு. இத்தனை வருஷம் கழிச்சா தேடுறீங்க? ஆமா, ஆனா இவ்வுலகை விட்டு போகும்போது நான் இளைஞர்களிடம் கலந்திருப்பேன்னு சொன்னாரு. ஓ, அப்படியா? ஆமா, அதனாலதான் நாங்க இப்ப எல்லோரும் போஸ்கோ எங்க இருக்காருன்னு தேடுறோம். போஸ்கோவுக்கு என்ன அடையாளம்? ஆளு எப்படி இருப்பாரு? வெளி தோற்றத்துல எப்படி வேணும்னாலும் மாறி இருப்பாரு, ஆனா அவருடைய குணங்கள் தனித்துவமானவை. தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியலனாலும் குணங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு நம்புறோம். அதான் தேடுறோம். கருப்பா இருப்பாரா, வெளுப்பா இருப்பாரா, காலையா இருப்பாரா, கோலையா இருப்பாரா? கருப்பா இருப்பாரா, வெளுப்பா இருப்பாரா, காலையா இருப்பாரா, கோலையா இருப்பாரா? அப்படி இருப்பாரா போஸ்கோ, இப்படி இருப்பாரா? ஆட்டோ, 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 தரமணி போன கொஞ்சம் நிறுத்துங்க. ஏறுப்பா, ஏறுப்பா, போலாம். பார்த்தா ரொம்ப படிச்சாலா தெரியுறா, நல்ல வேலையில இருப்பான் போல. சார், எங்க சார் ஒர்க் பண்றீங்க? வேலைக்கு இன்டர்வியூக்கு தான் போயிட்டு இருக்கேன் சார். அப்படியா? எந்த கம்பெனி? SK International Leather Factory sir. ஓ, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கா? ஆமா. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அதுக்கு தான் சார் இன்டர்வியூக்கு போறேன். நல்லதா, போச்சு போங்க. ஒரு போஸ்டிங் தான், ஆனா நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கும் போல. ஆமாங்க சார். சார், நான் காலை டிஃபன் இன்னும் சாப்பிடல, மத்திய கைலாஷ் கிட்ட இறங்க போறேன். நீங்க சாப்பிட வர்றீங்களா? நான் சாப்பிட்டேன் சார், கம்பெனிக்கு நான் போயிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. சரிங்க சார். சார், ஹலோ சார், ஃபைல விட்டு போறியா சார்? அடடா, இது ஆட்டோல வந்த அந்த ஆளோடது போல. அட, யூஜில கோல்டு மெடல், பிஜில யூனிவர்சிட்டி ரேங்க், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில நிறைய அவார்ட்ஸ். கண்டிப்பா இவனுக்கு தான் வேலை கிடைக்கும். நமக்கு எங்க கிடைக்க போகுது? அடடா, பாவம், சர்டிபிகேட் ஃபைல பதறி தேடுவான் சார். என் சர்டிபிகேட் ஃபைல எங்கேயோ தொலைச்சிட்டேன் சார், பஸ்ல தொலைச்சிட்டேன் போல. நான் உடனே போறேன் சார், இன்டர்வியூ இன்னைக்கு என்னால அட்டன் பண்ண முடியாது. என் நேம் கூப்பிட்டா சொல்லிடுங்க சார், ப்ளீஸ் சார். சார், இதானே உங்க ஃபைல? ஆமா சார். நீங்க ஆட்டோல விட்டுட்டு போயிட்டீங்க சார். சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரே வேலைக்கு ரெண்டு பேரும் ட்ரை பண்றோம். இந்த ஃபைல நீங்க மறைச்சு வச்சிருக்கலாம், ஆனா நீங்க அப்படி செய்யல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் டான் போஸ்கோ. நான் டான் போஸ்கோல தாங்க படிச்சேன். என் பேரு சுப்பிரமணியன். ஓடு, ஆடு, விளையாடு, மகிழ்ச்சியாயிரு.
ஆனா பாவம் செய்யாதேன்னு டோன் போஸ்கோ சொன்னாருன்னு எங்க பிரின்சிபல் ஃபாதர் அடிக்கடி சொல்லுவாரு. அது என் மனசுல அப்படியே இருக்கு. நேர்மையான நீங்க தான் டான் பாஸ்கோ சார். நாங்க புனிதர் டான் பாஸ்கோவை தேடுறோம். சும்மா அடையாளம் கண்டுக்கிறதுக்காக இந்த மொசட்டவை கொஞ்ச நேரம் போட்டுக்க முடியுமா? நிச்சயமா. ஆணில் இருப்பாரா பெண்ணில் இருப்பாரா மங்கையில் இருப்பாரா நங்கையில் இருப்பாரா ஆணில் இருப்பாரா பெண்ணில் இருப்பாரா மங்கையில் இருப்பாரா நங்கையில் இருப்பாரா அப்படி இருப்பாரா போஸ்கோ இப்படி இருப்பாரா எங்கு இருப்பாரோ எங்கு தங்கி இருப்பாரோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் மிஸ் என்ன இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க இன்னைக்கு டீச்சர்ஸ் டே மிஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டே மிஸ் தேங்க்யூ சோ மச் கேர்ள்ஸ் இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம் நான் ஆபீஸ் ரூம் வரையும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க அதுக்குள்ள ரூமை கிளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணி வைங்க ஓகே ஓகே மிஸ் ஒண்ணு செய்யலாம் அது எப்படி விழுந்து உடைஞ்சிச்சுன்னு தெரியாது தானா விழுந்துச்சுன்னு போய் சொல்லிடலாம் என் பேரு கிளாரா ஐரின் டான் போஸ்கோவே எனக்கு பிடிக்கும் உண்மைதான் கடவுளுக்கு நம்மை நெருக்கமாக்குன்னு டான் போஸ்கோ சொல்லிருக்காரு நான் கடவுளுக்கு நெருக்கமா எப்போதும் இருக்கும்னு விரும்புறேன் உண்மை பேசுற நீதான் டான் பாஸ்கோ நாங்க புனிதர் டான் போஸ்கோவை தேடுறோம் சும்மா அடையாளம் கண்டுக்கிறதுக்காக இந்த மொசேட்டாவை கொஞ்ச நேரம் போட்டுக்க முடியுமா கண்டிப்பா சிறியரா இருப்பாரா பெரியரா இருப்பாரா அறிஞரா இருப்பாரா அறிஞரா இருப்பாரா சிறியரா இருப்பாரா பெரியரா இருப்பாரா அறிஞரா இருப்பாரா அப்படி இருப்பாரா போஸ்கோ இப்படி இருப்பாரா எங்கு இருப்பாரோ எங்கு தங்கி இருப்பாரோ டே சினிமா சூப்பரா இருந்துச்சுல இது ஒரு சினிமான்னு செகண்ட் ஷோக்கு வேற கூட்டிட்டு போனேன் போடா இங்க பாருடா இந்த மிட் நைட்ல ஒரு மணிக்கு அப்துல் படிச்சுட்டு இருக்கான் ஆமாடா டே அப்துல் என்னடா இந்த நேரத்தில் படிச்சுன்னு இருக்கேன் இன்னும் எக்ஸாம்க்கு எவ்வளவு மாசம் இருக்கு ஆமாண்டா ஆனா நான் தினமும் காலேஜ் முடிஞ்சதும் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போறேன்டா அதனால 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் அதுக்கு பிறகுதான் படிக்கிறேன்டா நீ ஏன்டா வேலைக்கு போற எங்க அப்பா இறந்த பிறகு அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் என் குடும்பத்தை காப்பாத்துறாங்க காலையில அவங்களுக்கு உதவியா நான் வீட்டுல வேலை செய்வேன் அப்புறம் காலேஜ் முடிஞ்சிட்டு மெடிக்கல் ஷாப்ல வேலை இரவுல தான்டா படிப்பேன் என் பெயர் அப்துல் நான் டான் பாஸ்கோவை பத்தி படிச்சிருக்கேன் உழைப்பு நம்ம உயர்த்தும்னு அவர் வாழ்க்கையை படிச்சு கத்துக்கிட்டேன் உழைப்புல நம்பிக்கை வச்சிருக்கிற நீ தான் டான் பாஸ்கோ நாங்க புனிதர் டான் பாஸ்கோவை தேடுறோம் சும்மா அடையாளம் கண்டுக்கிறதுக்காக இந்த மொசட்டேவை கொஞ்ச நேரம் போட்டுக்க முடியுமா கண்டிப்பா அப்படி இருப்பாரா போஸ்கோ இப்படி இருப்பாரா எங்கு இருப்பாரோ எங்கு தங்கி இருப்பாரோ மத்தவங்களுக்கு உதவுற எல்லோரும் டான் போஸ்கோ தான் நாங்க புனிதர் டான் போஸ்கோவை தேடுறோம் சும்மா அடையாளம் கண்டுக்கிறதுக்காக
இந்த முசட்டாவை கொஞ்ச நேரம் போட்டுக்க முடியுமா? கண்டிப்பா. அப்படி இருப்பாரா போஸ்கோ, இப்படி இருப்பாரா, எங்கு இருப்பாரோ, எங்கு தங்கி இருப்பாரோ? அக்கா அக்கா இருங்கக்கா, எல்லாரும் அடிச்சு பிடிச்சு நின்னா லேட் ஆகும்க்கா. பேரமா பாவம் பாருங்க, அவங்களால முன்னால விடுங்க, ஃபர்ஸ்ட் அவங்க பிடிக்கட்டும். மாமா நீங்க வேலைக்கு போகணுமா? சரி நீங்க அடுத்து பிடிங்க. அக்கா நீங்க அடுத்து வாங்க, வாங்க வரிசையில் வாங்க. வரிசையில் வந்தா எல்லாரும் சீக்கிரமா தண்ணி பிடிக்கலாம். அதுக்கெல்லாம் ஏங்கா சண்டை போடுறீங்க? வாங்க வாங்க. எனக்குன்னு ஒதுங்கி போகாம தன் காரியம் தான் முக்கியம்னு நினைக்காம பொறுப்புணர்வோட எல்லாரையும் ஒழுங்குபடுத்துற இந்த பொண்ணுதான் தன் பாஸ்கோ. என் பேரு மல்லிகா. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது தன் பாஸ்கோ பத்தி ஒரு படம் போட்டாங்க. லட்சியத்தை அடையிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை அடையும் வழிமுறைகளும் முக்கியம்னு அந்த படத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பொறுப்புணர்வோட நடந்துக்கிற நீ தான் டான் பாஸ்கோ. நாங்க புனிதர் தன் பாஸ்கோவை தேடுறோம். சும்மா அடையாளம் கண்டுக்கிறதுக்காக இந்த மொசட்டவை கொஞ்ச நேரம் போட்டுக்க முடியுமா? நேர்மையா இருக்கிறவர்தான் தன் பாஸ்கோ. உண்மையா இருக்கிறவர் தன் பாஸ்கோ. உழைப்புக்கு அஞ்சாதவர் தன் பாஸ்கோ. உதவுதலில் நிறைந்திருப்பவர் தன் பாஸ்கோ. பொறுப்புணர்வில் மகிழ்ந்திருப்பவர் தன் பாஸ்கோ. இப்படி இந்த சமூகத்துல ஏராளமான டான் போஸ்கோக்கள் இருக்காங்க. இன்னும் பல டான் போஸ்கோக்கள் உருவாகணும். உலகத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லோரும் டான் போஸ்கோவாக மாறணும். அப்போ இந்த உலகம் விண்ணரசு ஆட்சி செய்யும் உலகமா மாறிடும். புதுமையாய் புரட்சியாய் புதிராய் ஒரு நிகழ்ச்சி. மாற்றம் காணும் உலகில் மாறுபட்ட விதத்தில் வேறுபட்ட கோணத்தில் மாறா அன்புடன் மங்கா புகழுக்குரியவரை மானுடம் செழிக்க செய்தவரை தங்களது இணைவு நடனம் ஃபியூஷன் டான்ஸ் மூலம் ஆடிக்காட்ட வருகிறார்கள் எம் டிபிகேட் டான் போஸ்கோ குழுமத்தார். டியர் டான் போஸ்கோ, யூ ஆர் டர்னிங் 200 டுடே. As your sons and daughters, we are gathered here to express our love and pay our respect to you. We feel proud of you and we rejoice at the marvels you have worked for us, especially in the lives of millions of young people in these 200 years. You deserve our praise, admiration and greatest love. You have been our champion, our hero and our model. You have been a mother, nurturing us and forming us.
The light that Don Bosco lit is continuing to illumine the lives of the young people. His passion for the good of souls made him lose himself for the young. The thirst of Da Mihi Animas made the whole difference. And we are the fruits of that Da Mihi Animas. You were praying ever since a child, you're dreaming, and you found that only kindness can get us anywhere. Like a father, you give shelter, hope to the young who were lost in a cold world. Through your eyes and through your hands, they knew God was there. My wish for you is to be happy. I will wait for you to join me for all eternity. Here is your soul bigger than the sky, only star your guiding light. Here it seems Da Mihi Animas. Wisdom simple yet so deep, follow your words, set us free. Free from the chains that strain our lives. God, give me all your soul. Keep shining, leading the way on the path decided. We can hear words like echoes in our souls. Look around you, see your children. These are fruits of the gifts given, and the seeds that you have sown will never stop to grow. My wish for you is to be happy. Then you'll join me here in paradise for all eternity. Here is your soul bigger than the sky, only star you're guiding light. Here it seems Da Mihi Animas. God, give me the soul. It's time to celebrate and rejoice. Don Bosco is happily looking at us from heaven. We want to promise you, Don Bosco, that we will realize your dreams and be good children of yours. தன் தாய் திருச்சபை தன் மந்தையை மேய்த்திட அழைக்க பெற்ற இவரோ புதியவர், ஆனால் முதிர்ந்தவர். நவ சந்நியாசிகளின் நாயகன் இன்று குளித்துறையின் குலமகனாய் பணி செய்திடும் அன்பு ஆயர் பெருந்தகை மேதகு ஜெரோம் வருவல் அவர்களை தலைமை உரை நல்கிட இன்முகம் கொண்டு அழைக்கின்றோம். இந்த இனிய நிலத்திலே திருச்சபையினுடைய வாழ்த்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் முதலாக தன் போஸ்கோவுக்கு ஏன் 200 ஆண்டுகள் பிறந்த விழாவை கொண்டாடுகின்றோம் என்று நான் நினைத்து பார்த்த நேரத்திலே
அந்த புனிதர் 200 ஆண்டுகளாக இவ்வளவு கனிகளை நம் மத்தியிலே தந்து கொண்டிருக்கின்றார். அவர் வாழ்கின்றவர், இறந்தவர் அல்ல என்ற ஒரு நினைவு எனக்கு மிக அழுத்தமாக மனதிலே வந்தது. நம்முடைய சலேசிய மற்றும் துறவர அழைப்பினுடைய அழகினை, அதனுடைய மகிழ்ச்சியை நம்ம எல்லோருக்கும் உணர்த்தி அவர் டான் போஸ்கோ என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய இன்றைக்கும் அவருடைய அழைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு அழகில்லாத சந்தோஷமில்லாத சலேசியனை, துறவிகளை நாம் பார்க்கக்கூடாது உலகத்திலே. அப்படி நாம் பார்த்தோம்னு சொன்னால் அவர்களாலே ஒன்றும் செல்ல இயலாது. அவர்களெல்லாம் கணிதரும் அந்த செடியோடு இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கும் டான் போஸ்கோ நம்மிடம் கேட்கின்ற ஒரு வேண்டுகோள், சலேசியர்களே, இந்த உலகத்தை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளுங்கள். சலேசியர்கள் வயது தாண்டி எப்பொழுதுமே மகிழ்ச்சியை மக்கள் மத்தியிலே கொண்டு வருபவர்கள். அது டான் போஸ்கோவினுடைய கிஃப்ட். அதற்காக நாம் டான் போஸ்கோவை பாராட்டுவது போதாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, டான் போஸ்கோவினுடைய கிஃப்ட் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு சலேசியர்களை, சலேசிய எஸ்டிபிஎஸை மட்டும் அவர் உருவாக்கவில்லை. அவர் எஸ்டிபிஎஸை உருவாக்கினார், அவர் எஃப்எம்ஏஸை உருவாக்கினார், அவர் எஸ்எம்ஏஸை உருவாக்கினார், அவர் கோஆப்ரேட்டர்ஸை உருவாக்கினார். இன்றைக்கும் எண்ணில்லாத நம்முடைய பழைய மாணவர்களை உருவாக்கின்றார். எங்கெங்கெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எனக்கும் தெரியாது. நாளைக்கு அவர்கள் கேட்டிருக்கின்ற இடத்துல தான் நான் பள்ளிக்கூடம் நிறுவ போகின்றோம். கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு துறவர குடும்பம் என்பது என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் ஒருவருக்காக உதவி செய்கின்றவர்களாம் நாம் சலேசிய அழைப்பு என்பது, அல்லது துறவர அழைப்பு என்பது. இன்றைக்கு நாம் டான் போஸ்கோ என்ற அந்த குடும்ப மனிதனை, கடவுளுடைய ஒரு அவரால் அனுப்பப்பட்ட ஒரு துறவியை, ஒரு இறைவாக்கிய நிலையை கொண்டாடுகின்ற நாளிலே நம்முடைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இருக்கலாம், இருக்க வேண்டும். அப்பொழுது டான் போஸ்கோ ஒவ்வொரு நாளும் நம் மத்தியிலே மீண்டும் மீண்டும் பிறப்பார், வருவார், இளைஞர்களை சந்திப்பார் என்று கூறி டான் போஸ்கோவுக்கு வாழ்த்து கூறி, நம் எல்லோருடைய சார்பின் வாழ்த்து கூறி இந்த வாய்ப்பிற்காக நன்றி கூறி வணங்குகிறோம். As good news today, he is going to institute a special fund for this Don Bosco 200 special fund, rupees 1 lakh. So we'd like to thank him towards fixed deposit, interest to be given away as prizes to plus 2, 3 persons among the Salesian schools. And this is done by the Golden Star Promoters Private Limited, JCT Prabhakar, MLA, Villivakkam. சிறு குருவி போல் நீ திரிந்து பறந்து வா, சோம்பல் மிக கெடுதி நீ சோர்வு கொள்ளாதிரு என்ற நம் பாட்டுக்கவி பாரதியும், ஆடுங்கள் ஓடுங்கள் குதியுங்கள் ஆனால் பாவம் மட்டும் தவிர்த்திடுங்கள் என்ற நம் போஸ்கோவின் அறிவுரையை தனது இசையால் வரியால் செதுக்கிட்ட தந்தை காந்தி கல்லரசு உதவியுடன், திரு புரூஸ்லி அவர்களின் கிட்டார் இசை வாத்தியத்துடன் நம்மை அசத்திட வருகிறார்கள் தர்மபுரி டான் போஸ்கோ கல்லூரி குழுமத்தார். Open your heart to God. God is a friend to defend you. Make a joyful noise unto the Lord. Speak to Him with joyful hearts. Run, jump, play, merry everywhere. Lord, joy, peace to everyone. But do not sin. But sin. Run, jump, play, be merry and free. Open your heart to God. God is a friend to defend you. Praise the Lord, almighty heavens. Sing to Him with happy songs. Run, jump, play, merry everywhere. Love, joy, peace to everyone. But do not sin.
sin. Run, jump, play, be merry and free. Open your heart to God. God is a friend to defend you, you, you. Run, jump, play, be merry and free. Open your heart to God. God is a friend to defend you, you. One, two, three, we want to be free. One, two, three, we want to be free. Fight, cheat, run, do not be seen. Fight, cheat, run, do not be seen. No peace, no joy, we want. Seduction, seclusion, we love. No peace, no joy, we want. Seduction, seclusion, we love. Craving power to the world of pleasure. Crazy world to the fleshy mind. Feed the man with lies and yelling. Kill the world. Destroy the peace. That's all we want. That's all we want. That's all we want. That's all we want. One, two, three, we want to be free. One, two, three, we want to be free. Fight, cheat, run, do not be seen. Fight, cheat, run, do not be seen. No peace, no joy, we want. Seduction, seclusion, we love. You are precious in God's sight, children. God sees you all the time. Children, you are precious in God's sight. Children, God sees you all the time. Come away from evil, be happy all the time. Free yourself from above. God sees you, God sees you, God sees you, God sees you. God sees you. Peace in heaven is easy to gain if only remove others' pain. Peace in heaven is easy to gain if only remove others' pain. There is heaven for you today. There is freedom to enjoy, to enjoy. Follow Don Bosco, the saint of joy. Follow Don Bosco, the saint of gladness. Run, jump, make merry. Celebrate Don Bosco, whose one desire was to love the young. Was to love the young and light a fire. Enjoy yourselves as much as you like, if only you keep away from sin. Be cheerful, but let your cheerfulness be genuine, stemming from a conscience free from sin. Have fun, but do not neglect study and prayer. To go to heaven is very easy. Just run, jump, play and make merry. Be happy. Make the world happy. Run, jump,
open your heart to God. God is a friend to defend you, you, you. Make a joyful noise unto the Lord. Speak to Him with joyful heart. Run, jump, play, merry everywhere. Love, joy, peace to everyone. But do not sin. But do not sin. Run, jump, play, be merry and free. Open your heart to God. God is a friend to defend. Lord Almighty heavens, sing to Him with happy songs. Run, jump, play, merry everywhere. Love, joy, peace to everyone. But do not sin. But do not sin. Run, jump, play, be merry and free. Open your heart to God. God is a friend to defend you, you, you. Run, jump, play, be merry and free. Open your heart to God. God is a friend to defend you, you, you. பூக்களை கேட்காமல் வாசத்தை கடத்தி செல்கிறதே காற்று. கரைகளை கேட்காமல் தொட்டுவிட்டு போகிறதே அலைகள். நம்மையும் அறியாமல் தாளம் போட செய்திடுமே இவர்களின் நடனம். மலைவாழ் படுகாயின மக்களின் நடனத்தை ஆடி நம்மை தாளம் போட செய்திட வருகிறார்கள் தாளவாடி சலேசிய குடும்பத்தார். Eminent chief guests, bishops, priests, sisters and brothers, it is with great joy we the members of Don Bosco Metric High Secondary School Thalavadi present to you a mixture of dances to signify the gift of Don Bosco by gone through classical dance. Don Bosco in the midst of modern world through western dance, and above all a specific venture of school in tribal area of Thalavadi through a tribal dance. Let us join Don Bosco to spread the love of God in every walk of life. Isaye un padam panimde Eminent chief guests, bishops, priests, sisters and brothers, it is with great joy we the members of Don Bosco Metric High Secondary School Thalavadi present to you a mixture of dances to signify the gift of Don Bosco by gone through classical dance. Don Bosco in the midst of modern world through western dance, and above all a specific venture of school in tribal area of Thalavadi through a tribal dance. Let us join Don Bosco to spread the love of God in every walk of life. Isaye un padam panimde ta 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 ta
என்று நாமமாகி நிற்கும் இசையே உன் பதம் பணிந்தேன் இசையே உன் பதம் பணிந்தேன் ஏழு ஸ்வரங்களுக்குள் வாழும் உந்தன் உயிர் இயேசு என்னும் திருநாமமாகி நிற்கும் இசையே உன் பதம் பணிந்தேன் இசையே உன் பதம் பணிந்தேன் வாழ்க்கை பயணத்தில் இடர்கள் வரும் வழி எங்கும் உன் வசனம் இனிமை தரும் வாழ்க்கை பயணத்தில் இடர்கள் வரும் வழி எங்கும் உன் வசனம் இனிமை தரும் நீ இல்லை என்றால் நான் ஏது நினைவாலே என் வாழ்வு வெளிச்சம் பெறும் நீ இல்லை என்றால் நான் ஏது நினைவாலே என் வாழ்வு வெளிச்சம் பெறும் உன்னையே நிதம் எண்ணியே மனம் ஆனந்த ராகத்தில் கவி பாடும் உன்னையே நிதம் எண்ணியே மனம் ஆனந்த ராகத்தில் கவி பாடும் உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்த அன்பு என்னில் வளர உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்த அன்பு என்னில் வளர அனுதினம் அருள் மழை பொழிவாயே साड़ी के फॉल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के फॉल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे डच करके डच करके डच करके डच करके कहाँ चल दी वच करके डच करके डच करके डच करके दिल से दिल अटैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के फॉल सा कभी मैच किया रे क्यों स्क्रैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के फॉल सा कभी मैच किया रे कभी छोड़ दिया दिल कभी कैच किया रे साड़ी के फॉल सा कभी मैच किया रे Thank you.
தர்மபுரியை சொர்க்கபுரியாக மாற்றிட்ட இறையரசை இன்சொல் கொண்டு பரப்பிடும் எம் அன்பு ஆயர் பெருந்தகை மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களே, வருக, உம் சொற்பொழிவை தருக, எம் இறுக்கம் களைக. அன்னாரை மரியாதை செய்யும் விதமாக நமது மாநில தலைவர் தந்தை அவர்கள் பொன்னாடை போற்ற, நமது ஆலோசகர் குழு தந்தை பத்தியராஜ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கிவிடுவார். தர்மபுரி மறை மாவட்டத்தில் சலேசியர்கள் ஒரு சிறப்பான கல்லூரியையும் மற்றும் ஒரு பங்கு பாகலூர் என்ற இடத்தில் ஒரு பங்கையும் நடத்துகிறார்கள். சலேசியர்கள் எங்கிருக்கிறார்களோ, சலேசிய இல்லம் எங்கிருக்கிறதோ, அங்கு சில அம்சங்கள் இருக்கும். இசை இருக்கும், சிரிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக விருந்தோம்பல் இருக்கும். ஆகவே நான் தமிழ்நாட்டில இல்ல, மற்ற எல்லா இடத்துலயும் சலேசிய இல்லம் போனால் கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும், அன்பான வரவேற்பு இருக்கும் எனக்கு தெரியும். ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் எனி சலேசியன் ஹவுஸ், சோ ஹாஸ்பிட்டபிள். ஆகவே இந்த தருணத்திலே சலேசிய சென்னை மாநிலத்திற்கு அதனுடைய ப்ரொவின்சியல் வைஸ் ப்ரொவின்சியல் எல்லா அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் சலேசிய குடும்பத்துக்கும் இந்த 200 ஆண்டு விழாவிலே என் அன்பார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது மண்ணிலே சலேசியருடைய பணி ஓங்க ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எம் மன்னல் போஸ்கோவின் ஆன்மாவை தாருங்கள் என்ற வரிகளை ஊடகத்தின் துணை கொண்டு உறங்குவிடா காட்சியால் நம்மை உறைய வைக்க வருகிறார்கள் தீபிகா குழுமத்தார். Dami Animas was not a cakewalk for Don Bosco. Check. Don Bosco தன்னுடைய ஆன்மீகத்தை வாழ்வில் கடைபிடிக்க பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது. அவர் அனைத்திற்கும் அதிகமாக நம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக இருந்தார். He believed against all odds. Check this. And he became the father. Yes, he became the teacher of numerous nations of many generations. Check. Thank you.
Trailer release of Dami Animas. After that, we shall release the CD, DVD of the Salesian retreat that we had, followed by the launch of internet radio DB Wave. DB Wave. வணங்கள் துள்ளல் குதிக்கிற வேவுகள் கனவுகள் விஜம் என்ன மாறிந்தவை ஒரு சாதனை உலகம் அறிந்தவை உங்கள் பார்வைகள் வானுக்கு திருந்தவை உங்கள் திரடலுக்கு பிடி என்ன கிடைத்தவை புது விடிகளில் வசதம் அடைந்தவை புது ஜன்னங்கள் வண்ணமாய் ஜொலித்தவை நாம் புது புது சிகரங்கள் தொட்டினவே இது இளையோரின் இதய துடிப்பு களிப்பேறிய நம் கண்கள் மேலும் களித்திருக்க நடனமாட வருகிறார்கள் எம் சென்ட் பீட்ஸ் டொன்போஸ்கோ குழுமத்தார். Sent by God. His name was Don Bosco. John was born in 1815. He came from a family of poor farmers, Francis and Margaret Bosco. At the age of 2, he lost his father, and from his mother he learned to see God and treasured her advice and tried to carry it out. At the age of 9, he had the first great dream which marked his entire life. In his dream, he saw some children playing and cursing each other. He was shocked and tried stopping them. At that time, a majestic man appeared and told him, "Not with blows, but with loving kindness, one can win the hearts of many." Then he also gave him a teacher under whose guidance
he would learn to be wise. Under the guidance of the divine providence, he chose his way to carry out the goodness to mankind. With the help of Kefaso, he joined priesthood and dedicated his life to the betterment of the youngsters. So, being his birth bicentenary, as Christians, let us reveal Jesus through our lives and actions by celebrating the one who started it all. We are here to celebrate the one who started it all. He has taught us how to love and to care. Let us lift up our voice as we sing, Don Bosco, you are our friend. You care for the poor and the youth in need. Don Bosco, teach us how to pray. Let us live more like Jesus today. Thank you.
that little spark gave life a wonderful meaning. For God used this means to reveal His will for the saint and for the boys of the oratory, as well as the future of the Salesian community, who stands as a great witness to bear His glory. His teachings is a guide to the paths of the youngsters every day, because they have learned to live His way. You remember me, yes, I remember you. I was a little scared, I never knew what I could do. It was like a light in the middle of the night, when I realized that there was something I could lose. Let us make this dream come true. Hail Don Bosco. Ella pugalum irevanukke endru solluvadai vida vera enna solluvadu punitha Don Bosco virkum nandikaram kuppugindrom. Indha maalai tirupaliyai thalaiyettu nadathiya Chennai Mailai Uyar Marai Mavatta Perayar Medhagu Dr. George Anthony Swami avargalukkum indha nigilvinai sirappitha Kulithurai Aayar Jiramdas avargalukkum சற்று நேரம் முன் வந்து நமக்கு வாழ்த்து செய்தி வழங்கி நம்மை மகிழ்வித்த தருமபுரி ஆயர் மேதகு டாக்டர் லாரன்ஸ் பாயஸ் அவர்களுக்கும் நமது நன்றிகளை இங்கே சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். சிறப்பு செய்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய ஏனைய குழுமங்கள், மிக முக்கியமாக சென்ட் பீட்ஸ் குழுமம், அதன் தலைவர், இல்லத்தலைவர் மற்றும் சலேசியர்கள், அருட்சகோதரர்கள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சொன்னால் நிறைய பேரை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும், நேரம் போதாது. ஆக இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்த, உதவிக்கரம் நீட்டிய, துணை நின்ற அனைவருக்கும் சென்னை சலேசிய மாநிலம் நன்றிகளை பதிவு செய்கின்றது. சலேசிய தலைவர் சார்பாக, சலேசிய ஆலோசனை குழு சார்பாக எல்லா இல்லங்களுக்கும் தூரம் பாராது பயணம் செய்த இந்த நிகழ்வினை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க துய Don Bosco, வாழிய வாழவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே, இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே, இறை வார்த்தையின் வழியில் நாளும் எப்போதும் இப்பாரினில் வாழ்ந்து வாழ்ந்திட உழைத்தீரேன். வாழ்க துய Don Bosco, வாழிய வாழவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. பாரெங்கும் போற்றப்படும் புனித Don Bosco, அகில உலக திருச்சபையால் இளைஞர்களின் தந்தை, ஆசான் என்று அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புனிதர் என்பது உலகறிந்த உண்மை. இவரது பிறப்பின் 200வது ஆண்டினை கொண்டாடும் வண்ணம் 4 ஆண்டுகள் முன் தயாரிப்புகள் நடந்தேறின. 1வது ஆண்டு அவருடைய வரலாறு, 2வது ஆண்டு அவருடைய கல்வி முறை, 3வது ஆண்டு அவருடைய ஆன்மீகம், 4வது ஆண்டு மிகவும் தீவிரமாக பல்வேறு நிகழ்வுகளின் வழியாக அவருடைய பெயருக்கு
அகில உலக சலீசிய சபை மட்டுமல்ல சென்னை சலீசிய மாநிலமும் அணி செய்தது. இளைஞர்கள் இல்லையேல் எங்கள் பணிக்கு அர்த்தமில்லை. அதனால்தான் இந்த ஒரு மாபெரும் புனிதருக்கு மனிதருள் மாணிக்கத்திற்கு பிறந்தநாள் விழா எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பல்வேறு திட்டங்கள் தீட்டி பல குழுக்களை அமைத்து இதோ மிகவும் பிரம்மாண்டமான கோலாகலமாக குதூகலத்துடன் அந்த 200வது பிறப்பின் நிறைவு விழாவை மகிழ்வோடு 16ஆம் தேதி நாங்கள் கொண்டாடினோம். அதற்கு பிறகு என்ன என்பதுதான் எல்லோரின் கேள்வி. பதில் வேண்டுமா? அவர் விட்டு சென்ற அந்த படிப்பினைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கி நடைமுறைப்படுத்துவதே, அவர் கொண்டிருந்த அந்த அருமையான கனவை அன்றாட வாழ்க்கையில் நாம் நனவாக்குவதே. இந்த கனவை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நனவாக்குவோமா?
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent, to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us, so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Chiocchia from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, ungalaoda Arpudar Yesu TV lende Therapio Nelson. Friends, Arpudar Yesu TV ungalaoda TV idu Arpudar Yesu TV mooliyamaga irukkira talent veliyo kondu vande ippo irukkira generation kaga இணை சமுதாயத்துக்காக மீடியா மூலியமாக நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த அற்புத ரேசு டிவி வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், Bank of India. Account name Jesus Helps. Account number 8033-1011-956. Bank name Bank of India. Bank branch Washerman Pet. State Bank of India. Account name Nelson Anthony L. Bank name State Bank of India. Account number 3007-8756-565. IFSC code SBIN 000-1794. Branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148-912933, 9789-866627 and 9790-721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.